தப்பே இந்த ரமலான் நாங்கள் மன்னிப்பு பெற்ற ரமலானாக இருக்க வேண்டும், தக்குவா நிறைந்த ரமலானாக இருக்க வேண்டும், ரஹமத்து நிறைந்த ரமலானாக இருக்க வேண்டும். தப்பே அப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை இந்த சபையோருக்கும் எங்களுடைய ஊர் மக்களுக்கும் யாருமா நீ தந்தருளுடையவாயாக. ஏதாவது குறைகளோ குற்றங்களோ இருந்தால் எங்களை மன்னித்தருளுடையவாயாக. அன்புக்குரியவர்களே, இன்று ஓதிய வசனம் ஒரு 28 தாண்டி 28 கிருபையில முடிச்சாச்சு. இதனுடைய நன்மைகளை எல்லாம் நமக்கு முழுமையாக தந்தரல் உடையவனாக. ஏன் நல்லதுன்ன, அதாவது குரான் முடிச்சு தெரிவிச்சு இல்ல, அடுத்து என்ன பேசுங்க, ரெண்டு நேரத்துக்கு ஒரு ஆட்சி என்ன சொன்னார், அதாவது முதல்ல இப்ப குரான் முடிக்கும், நேற்று நீங்க தான் சொன்னீங்க, என்ன சொன்னீங்க, ஒற்றப்படை அத்தை நாட்களுக்கு நாம் எழுதினோம். லைலத்துல் கதருடைய இரவில் நாம் தேட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒற்றப்படை இரவில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று ஓதிய வசனங்கள் முக்கியமான வசனங்கள். தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கபராளிகளுக்கு ஓதுங்கள், அதனால் அவர்களுடைய வேதனை குறைக்கப்படுகின்றது. ஈமான் கொண்டவர்களுக்கு உதாரணத்தை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, அல்லாஹ் லரபல்லா மதல் இல்லதி ஆம்புடைய மனைவி ஆசியம்மா அவர்களை சொல்லுகின்றார். அதாவது ஈமான் கொள்ளாத பெண்ணுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகின்ற பொழுது நூர்தலேசனுடைய மனைவி நூகலேசனுடைய மனைவி அல்லாஹ் உதாரணமாக சொல்லி காட்டினார். இப்படி நபிகளாருடைய சிறப்புகளை பற்றி பேசக்கூடிய ஒரு சூறாவும் இருக்கின்றது. நூன் ஒல் கலமியும் நபிகள் நாயகத்தை பார்த்து மஜ்னூன் அப்படின்னு சொன்னதுக்காண்டி ஒரு 13 வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். அல்லாஹ் இப்படி ஒரு ரொம்ப கீழ்த்தரமா பேச மாட்டான், ஆனா அவ்வளவு ஒரு மோசமா பேசுவான். அப்படி சொன்னவன அல்லாஹ் ரவுடி பெய்ய விபச்சாரத்துல பிறந்தவைய நாயகமே நீங்கள் நறுக்கணும் உள்ளவர்கள் அல்லாஹ் பேசுவான். ரசூலாவுடைய தன்மையை உயர்த்தி காட்டுவதற்காக வேண்டி, ரசூலுடைய கண்ணியத்தை புரிந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் அங்க பேசுவான். அதே நேரத்துல கடைசி ஆயத்தை வந்து தன்னுடைய கூட்டத்தார்களுக்கு இந்த உலகத்தை இனி அழித்து விடு, இது இரண்டாம் உலகம் தான் சொல்லலாம், உலக அல்லாஹ் ஒட்டுமொத்த உலகத்தையும் அழித்தார். அந்த செய்திய அவங்க துவா செய்தத அல்லாஹ் அங்கே சொல்லி காட்டுவான். இருந்தாலும் கூட அல்லாஹ் இடத்துல சொல்லுவான், நபியை நீங்கள் அழகிய நறுக்குணத்தில் இருக்குகின்றீர்கள், நீங்கள் அழகிய நற்குணத்தில் இருக்கின்றீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர் இடத்துல ஒரு ஆள் வந்தார், வந்து என் கைக்குள்ள என்ன இருக்க பண்ணாரு, ரசூலுல்லாஹி வந்து என் கையில என்ன இருக்குத பண்ணாரு, நான் அப்படின்னா முகமதே நீங்க நபின்னா நான் ஈமான் கொள்ளல, என் கைக்குள்ள இருக்கிறத சொல்லுங்க அப்படின்றாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, உங்க கைக்குள்ள இருக்கிறது கல்லு பண்ணாங்க, உங்க கைக்குள்ள இருக்குது கல்லு நாங்க, அது மாதிரி உள்ள திறந்து பார்த்த கல்லு ஆஸ்திரத்தில் எரி செஞ்சாரு, ஈமான் கொள்ளல ஆனா ஆஸ்திரத்தில் எரிச்சிட்டு போனாரு, ஆனா பெருமையா தான் இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் அழகிய குணத்திற்கு சொந்தக்காரர்கள். அல்லாஹ் ஒரு இடத்துல பேசுவான், உங்களை ஏன் அப்படி இந்த பூனை பாலை சுற்றி வருவது மாதிரி சுற்றிருந்தாங்க தெரியுமா, இந்த தோழர்கள் நீங்கள் அழகிய குணத்துல இருக்கிறீங்க, அடுத்தவங்கிட்ட மென்மையை காட்டுறீங்க, உங்களுக்கு உபகாரம் செய்த நீங்கள் பேருக்கு உபகாரம் செய்தீங்க,
அழகிய குணங்கள் அனைத்தும் உங்களுக்கு சொந்தமாக இருக்கின்றது. உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் வந்து விட்டார்கள், எல்லாருக்கும் ஜெயித்த ஒரு தலைவர் அருமைநாயகம் செல்லம்மா உதயசரமன்னவர்கள் தான். அது அரசியலாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், குணமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், அனைத்திலும் ஜெயித்தது ஒரு நபி இருக்கிறார்கள் என்றால் அது நபிகள் நாயகம் செல்லம்மா உதயசரமன்னவர்கள் தான். நமது தலைப்பு மட்டுமாகத்தான் இருக்க முடியும். இன்னொரு ஆள் வந்தார் ரசூலுல்லாஹ் வந்து, அவர் வந்து துக்கானா மக்கால பெரிய வீரர், மக்கால அவரை அடிக்கிறதுக்கு ஆளைகளை நம்ம சொல்லுவோம்ல மாப்பிள்ள அம்ச பாத்தியா அப்படின்னு தெரியுமா, அந்த மாதிரி என்ன அடிச்சுக்கிறதுக்கு ஆள் அப்படின்னு தெரியுமா, ஐம்பது கிலோ நூறு கிலோ பேர் அடிச்சுக்கிறோம் அப்படின்னு தெரியுமா, அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் வந்து அவர் பேசுறாரு. யார் ரசூலுல்லாஹ்? அவர் வந்து முகமதே, உன்ன நான் ஈமான் கொள்ளணும்டா, நான் மக்கால பெரிய வீரர், என்ன நீங்க அடிச்சிருங்க, அடிச்சுதான் அடிச்சீங்க, நான் உங்களை ஈமான் கொண்டுக்கிறேன். அவர் எப்படி புதுமுடுவாரு, நீங்க என்ன அடிச்சு மலத்துட்டீங்கன்னா நான் உங்களை ஈமான் கொண்டுறேன். என்ன நபின்னா இதையெல்லாம் பார்த்துதான் வர முடியும், நபின்னா இந்த இதையெல்லாம் பார்த்துதான் வர முடியும், ஆபத்து இருக்குதா இது அல்லாஹ்வுடைய தூதுவத்துவத்தை அவங்க கொண்டு வந்து சொல்லுவாங்க. இப்ப நபிகள் நாயகம் சொல்லலாம், இப்ப அதான் வேணாப்பா அப்படின்னா, ஏ அதப்போ அப்படின்னு நம்ம சொல்லுவோம்களா, ஏன் மாப்பிள்ள வர மாப்பிள்ள அடிச்சுனாங்க வாடே அப்படிமாலா, அது மாதிரி சொல்லி போப்போம் அப்படின்னு இல்ல, நீங்க நபின்னா ஏன் தனிக்க சண்டைக்கு வாங்க, ஏ வேணாம்னா ரசூலுல்லாஹ் கடைசியில் சம்மதிச்சுட்டாங்க, சம்மதிச்சுட்டு என்ன செஞ்சாங்க சண்டைக்கு வந்தான், அவன் மல்லித்து வச்சான், மல்லித்து வச்சோன்னு ரசூலுல்லாஹ் ஒரு குத்து கொடுத்தாங்க, ஒரு குத்து தான் கொடுத்தாங்க. மக்கள் பெரிய வீரர், அவன் சொன்னா அடுத்து எந்திரிச்சுன்னா நான் வந்து கவனிக்கல, அதனால என்ன செஞ்சுட்டேன், கீழே விழுந்துட்டேன். நம்ம சொல்லுங்களா, கீழே விழுந்தாலும் மீசையில மண்புட்ல அது மாதிரி அந்த ஆள் வந்து அவன் சொன்னா நான் ஏதாச்சும் நீங்க அடிக்கும் போல நான் கவனிக்கல அப்படின்னா, ரெண்டாவது வாங்க நம்ம ரெண்டு சண்டை விடுவோம் அப்படின்னா, ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற போப்பா அப்படின்னா, ஏ போப்பா அதான் சொல்லுங்க போப்பா தெரியாத போய் கொடுவா அப்படின்னா, அந்த பாஷையில நபிகள் நாயகம் சல்லல்லாஹு போப்பா அப்படின்னாங்க. அவரு கேட்கணும் மாதிரி சொல்ல இல்ல வரணும் அப்படின்னாரு. உடனே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நின்றாங்க, எழுந்துச்சு நின்று அவன் கை வாங்கறதுக்குள்ள ரசூலுக்கு கை வாங்கினாங்க. ஏன்னா மலக்குகள்லாம் இருக்கிறாங்க, ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செய்வது யாரு, அவங்கள பாதுகாக்கிறது யாரு, அல்லாஹ்வினுடைய பொறுப்பு. ரெண்டாவது ஒரு குத்து குத்துனாங்க, குத்து அவன் கீழே விழுந்துட்டாங்க. கழுத்து வந்தனே திரும்ப எழுதிச்சுனா அவன் சொன்னா இல்ல நான் இப்பவும் கவனிக்கல, நீங்க குத்துட்ட அப்படின்னா, நீங்க குத்துட்ட நான் இப்பவும் கவனிக்கல, திரும்ப வாங்கப்பட சண்டைக்கு. நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சபையில உட்காந்துக்கிட்டே போப்போ உனக்கு ஒரு வேலை இல்லை பண்ணி வேற இந்த சில நேரத்துல நம்ம அப்படின்னு செய்வோம், அப்படிதான் என்ன செய்வோம், நம்மள அப்படி செய்வோம். நபிகள் போட சொல்லாங்க, அவர் கேட்கிற மாதிரி இல்ல, இல்ல நீங்க நபின்னா என்ன இன்னொரு ஆள் கொடுத்துங்க அப்படின்னா, வாங்க சண்டைக்கு முன்னா ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே பார்த்தாங்க, அவன் கை நீட்டதுக்கு முன்னா ஒரு குது குத்து நாங்க நினைச்சிட கீழே பொறுச்சுன்னு ஓடுனா, ஒழுங்கா அவ்வளவு முடிஞ்சு, இல்ல இல்ல நீங்க ஏதோ மந்திரம் செய்வீங்க அப்படின்னா. கடைசியில நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை செய்தும் கூட ஈமான் கொள்ள இல்லை, ஆனால் பொறுமையாக தான் இருந்தார்கள். அருமை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமானாரோட எதிரிடத்தில் கேட்டிருப்பார்கள், அவர்கள் கூட சொல்வார்கள், எங்கள் நாயகம் இந்த மக்காவில் இருக்கக்கூடிய முகமது அவர் நல்லவர் என்று, யாரும் அவரை குறை சொல்ல மாட்டார்கள். அதனால நல்லா சொன்னார், அழகான முத்தான குணத்தின் மீது இருக்கின்றீர்கள். அல்லாத வாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தர்கள் முடிவாக. உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், உடம்புள்ளவர்களா கிடையாது, ஒண்ணு இஞ்சி தண்டது மாதிரி இருப்பான், இல்ல முசு நம்ம பார்த்துதான் சொல்லுவான், இஞ்சி இவனை பார்க்கணும் முசுகுடிக்கு மூஞ்ச பேர் அப்படிமா, இவன் தான் தலைவர் அப்படிமா. ஆனால் உலகத்தில் அத்தனை தலைவர்கள் யாரும் எல்லாத்தையும் ஜெயித்தது கிடையாது. நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணமாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கும், எல்லா விஷயத்தின் நற்குணத்தோடு நடந்து கொண்டார்கள். கயிருக்கும் கயிருக்கும் இல்லையாகலே, அடையிருக்கும் இல்லையாகலே. பெருமானாருங்க உங்களில் யார் சிறந்தவன் தெரியுமா, உங்க வீட்டை மாட்ட சிறந்தாண்டாலும் சிறந்தாள், சமூகத்துல யார் சிறந்தாள், வீட்டை மாட்ட பேர நல்ல பேர முடியுமா, என்னத்தை நம்ம எடுத்து கொடுத்தாலும் சரி, இப்ப ஜவுளி எரிஞ்சாச்சு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் எடுத்து கொடுத்தாலும் சரி, என்னத்தை எடுத்து கொடுத்தாங்க, இந்த மனுஷன்ட்ட என்னத்தை கண்டேன், 27 வருஷம் ஆடல இந்த பேரவன்ட்ட என்னத்தை கண்டுட்டேன் அப்படின்னு சொல்லத்தான் முடியுமே தவிர, ஏன்னு கேட்டா நபிகள் நாயகம் செல்லல்லாஹுன்னு சொல்லி இருக்கிறாங்க. மனைவிட்ட நல்ல பேர் வந்து ரொம்ப கஷ்டம், ஆனா பெருமாளா சொன்னாங்க, என் வீட்டை மட்டும் நான் நல்ல பேர் வாங்கிட்டேன் அப்படின்னா, என் வீட்டை மாட்ட நான் நல்ல பேர் வாங்கிட்டேன், ஆனா இங்க இருக்கக்கூடிய ஆடுகள் நல்ல பேர் வாங்கினாருதான், யாருமே என்ன செய்யல நல்ல பேர் வாங்காத ஆள் கிடையாது, எல்லாருமே நல்ல பேர் வாங்கின ஆளுதான். நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், என் வீட்டை மாதிரி கேட்டு பாருங்க என்ன பத்தி விடுவாங்க,
என் வீட்டை மாட்டேன், இதை பத்தி கேட்டு பாருங்க, என் குணத்தை பத்தி கேட்டு பாருங்க. ஐஷா நாயகம் சொல்வார்கள், எங்கள் நாயகத்தினுடைய குணம் எப்படி தெரியுமா, எங்கள் நாயகத்தினுடைய குணம் எப்படி தெரியுமா, அவர்களுடைய குணம் குர்ஆனாகவே இருந்தது என்று சொல்வார்கள். ஐஷா சித்தியா ரலியல்லாஹு தஆலா கதீஜா அம்மா அவர்கள் வந்தால் தாராட்டுவார்கள், மடியில ஓட்டு தாராட்டுவாங்க. அப்படி இன்னைக்கு யார் இருக்கா, அப்படி இன்னைக்கு யார் இருக்குதா, கதிஜாமா ரசூலுல்லாஹி வீட்டுக்கு அதாவது வெளியே பேட்டு வந்துட்டாங்கடாலே ஏற்றுவாங்களா, மடியில போயிட்டு தாளாட்டுவாங்க, பாடல் படிப்பாங்க. ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் எப்படி நம்ம குழந்தைகளுக்கு தாளாட்டுவோமோ அதே போன்ற கதிஜா அம்மாவர்கள் தாளாட்டுவார்களாம். என்று கேட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதிஜா நாயகி மரணித்ததற்கு பின்னால் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். கதிஜா அம்மா சொல்லுவாங்க, எங்க வீட்டுக்கார அவ்வளவு நல்ல ஒரு பிள்ளைமாங்க, எங்க வீட்டுக்கார மாதிரி யாரும் கிடையாது இந்த உலகத்தில் என்று கதிஜா அம்மா அவர்கள் சொல்வார்களாம். அப்படியானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குணத்தால் ஜெயித்திருக்கிறார்கள், அரசியலையும் ஜெயித்திருக்கிறார்கள், சமூகத்திலும் ஜெயித்திருக்கிறார்கள், மனைவி இடத்திலும் ஜெயித்திருக்கிறார்கள், கிரீடைகளிடத்திலும் ஜெயித்திருக்கிறார்கள். அனைத்திலுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றியை கண்டிருக்கிறார்கள். ஒரு நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய குணம் எப்படி இருக்குது, மனைவிட்ட எப்படி நடந்து கொண்டாங்க, நம்ம நடந்து கொள்ற மாதிரி நடந்து கொள்ள மாட்டான், இங்க இருந்து போகும்போது எரிஞ்ச முகத்தை போகிறோம், என்ன வச்சிருக்கப்படும் போவோம். ஆனா பெருமானார் எழுச்சிருவாங்க, போனாலும் கூட அவ்வளவு ஒரு மென்மையை நடந்துக்குவாங்க. உலகத்துல இன்னைக்கு எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தலைவரும் சரி, இங்க இந்தியாவில் ஆட்சி படைக்கக்கூடிய இந்தியாவினுடைய தலைவராக இருக்கட்டும் சரி, யார் இருக்கிறத எல்லாத்திலும் ஜெயிச்சது எவன் இருக்கிறான், அப்படி யாரும் ஜெயித்ததாக கிடையாது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர. அந்த வருஷத்துல கடைசி வருஷம் ரசூலுல்லாஹி எத்தனை எவ்வளவு நாள் எழுச்சி காப்பிருந்தாங்க, எத்தனை நாள், 20 நாள் எழுச்சி காப்பிருந்தாங்க. காரணம் என்ன தெரியுமா, சுன்னத்தை மாக்கதா. இந்த எழுச்சி காப்பு என்பது என்னது, ஒரு முக்கியமான ஒரு சுன்னத், சுன்னத்தே மக்கதா. இந்த சுன்னத் என்பது நபிகள் பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள், எந்த நோக்கத்திற்காக எடுத்து காப்பி இருக்கிறார்களோ அல்ல அந்த நோக்கங்களை நிறைவு செய்து கொடுக்கிறார். நான் வெளிநாட்டுக்கு போகணும் யாருலாம் அப்படின்னு நீயத்துல உட்கார்ந்து இருந்தா, இல்ல எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு ஒரு நீயத்துல உட்கார்ந்தா, இல்ல இந்த வருஷத்துல எனக்கு 24 வயசு ஆகுது எனக்கு கடிகாரம் ஆகணும் அப்படின்னு நீயத்துல இருந்தோம்னா அல்ல நிறைவு செய்து தருகின்றான். ஏன் தெரியுமா, பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள், ஒரு மனிதன் லைலத்து கதவியடை இரவை அடைந்து விட்டால் அல்லாஹ் எல்லா விதமான வாக்கியங்களையும் கொடுக்குகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் அந்த வாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தது முடிவாக. அதுக்காண்டி கல்யாணம் முடிச்சாலும் திரும்ப கல்யாணமானு கேடுறாங்க, கல்யாணம் முடிச்சாங்கன்னா திரும்ப கல்யாணமா, எனக்கு இந்த பாக்கி வந்து திரும்ப கட்டாவடா, அவ்வளவுதான். அதுவரை வீட்டு அடி முழப்புது. நபிகள் நாயகம் செல்லம் சொல்லி தந்தார்கள், நீங்கள் ஒற்றைப்படை இரவில் தெரிவிப்பார்கள், அதனால ஒற்றைப்படை இரவுல போய் குரானை முடிக்கணும், 27 குரானை முடிக்கணும் அப்படிங்கிறது என்ன செய்யக்கூடாது, நம்ம ஒரு சட்டத்தை வழிவகுத்திட கூடாது அப்படின்னு ஏற்றிக்கூடாது, வச்சிடக்கூடாது. அதிகமான குரான்களை ஓதும் யாருலாம், ரமலானுடைய காலகட்டத்தில அதிகமான குரானுடைய சத்தங்கள் என்னுடைய காதுகள் கேட்க வேண்டும், என்னுடைய உள்ளங்கள் கேட்க வேண்டும், அல்லாஹ் அந்த வாக்கியத்தை தந்தது முடிவாக என்று நாம் கேட்க வேண்டும். ஒரு கடைசி ரமலான்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 நாள் இருந்தாங்க. காரணம் என்ன கேட்டா, முத வருஷத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதிக்காக நான் இருக்க போறேன் சொன்னாங்க. ஐஷாட சொன்னா ஐஷா நாயகம் எப்படி நடந்து கொண்டாங்க, மனைவிட்ட பாருங்க எல்லா குணத்தில் எப்படி ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்ப ஐஷாட சொன்னோன்னே நானும் இறுதிக்காப்பு இருக்கட்டுமா போய் கேட்டேன், நானும் இறுதிக்காப்பு இருக்கட்டுமா. அப்போ பள்ளிவாசல் கல் பள்ளிவாசல் கிடையாது, நம்ம ஊர்ல இப்ப கார்பெட்லாம் விரிச்சிருக்குது, பாயிலாவது அப்படி கிடையாது, மந்திரம். ஏன்னா சகாபாக்களுடைய அந்த நபிகளாருடைய பள்ளிவாசல் அப்படித்தான் இருந்தது. அப்புறம் பள்ளிவாசல் வந்து இப்படிப்பட்ட நிலையில இருக்கும்போது ஒருத்தர் செல்லல்லா அலிசம் அனுமதி கொடுத்தான், ஐஷா நீ ஏசிக்கா பேர பண்ணிட்டாங்க. முதல் வருஷம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு செய்தி நடக்குது. அப்படி நடக்கும் போது பார்த்தா ரசூல் செல்லல்லா அலிசம் ஒரு பிரயாணமா வெளியே போயிட்டு வராங்க, 18 நவம்பர் வெளியே போயிட்டாங்க, 20 நவம்பர் வராது. ஒரே கூடாரமா இருக்குது, என்னடா ஒரே கூடாரமா இருக்குது, எல்லா வீட்டிலும் வந்துட்டாங்க ஏசிக்கா. ஒரு ஆள் இல்ல, ஐஷா நாயகம் மட்டும் இல்ல, எல்லா வீரர்கள் ரசூல் செல்லல்லா அலிசலம் பண்ணவர்கள் உம்மஹாத்துல் ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா மனைமாரும் ஏசிக்காப்பு வந்துட்டாங்க. 9 மணிமாரும் ஒரே நேரத்தில் வந்துட்டாங்க. எப்படி இருக்கும், ஒரே பரிவாரம் ரொம்ப கூடாரமா தெரியுது. மற்றும் நகைகளை வெளியே பார்த்தா இன்னைக்கு எப்படி கொலை விரிஞ்சிருக்குதோ அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வாங்க பரிவாரத்துக்கு வாங்க ஒரே கூடாரமா இருக்குது. வந்து சஹாபாக்கள் கேட்டாங்க, என்னப்போ ஒரே கூடாரமா இருக்குது, ரசூலுல்லாஹ் உங்க வீட்டம்மா எல்லாரும் வந்துட்டாங்க ஏசிக்காப்பு வேணும், உங்களோட வீட்டம்மா எல்லாரும் வந்துட்டாங்க. ஐஷா நாயகத்தை சொன்னாங்க, ஐஷா நீ ஆசி சொல்லக்கூடாது. ஐஷா சொன்னாங்க, ஐஷா நம்ம ஈசிக்காம இருக்கிறது யாருன்னு சொல்லுற,
ஐசனா என்ன அவனை கும்பிடுற ஒரு பெண்கிட்ட ஒரு விஜயத்தை சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டா அப்படி அவளை முடிஞ்சு ஊருக்கு என்ன செய்யணும் செய்தி பரப்பிடும் உலகம் அப்படியே செய்திகளுக்குலாம் பேரும் ஐசியாவில் சொன்னாங்க ஐயா நான் உனக்கு அனுமதித்து யாத்தி சொல்லக்கூடாது ஐசா நாயகத்துல வந்தாங்க ஐசா நாயகத்துல சப்தா வந்தாங்க என்ன நீங்க கூடாத போறீங்க இல்ல ரசூல எனக்கு ஏசிகா வாயில உளறிடுவாங்க பெண்கள் தானே இப்ப உளறிடுவாங்க எதார்த்தம் வந்துடும் இல்ல ஏசிகா இருக்க போறேன் அப்படியா அப்ப நானே இருக்கட்டுமா உங்களுக்கு தங்கிட்டு கொடுத்தாச்ச ஹப்சாமா வர ஒவ்வொரு ஆளை வந்து கடைசி பள்ளி வாசலோட கூட ஆரம்பாயிட்டு பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இந்த வருஷம் நான் ஏசிகா இருக்கல அவ்வளவுதான் எல்லா மனைவிமார்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க எல்லா மனைவிமார்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க பெருமானாருடைய குணத்தை பார்த்தீர்களா எவ்வளவு ஒரு மென்மையாக நடந்துகிட்டாங்க ஒரு மனைவியே நம்ம எழுதிந்தது பதில் சொல்ல முடியாது அத்தனை வீட்டு மாட்டையும் பதில் சொல்லி அவங்களுக்கு தேவையான சேவைகளை பூர்த்தி செய்திருக்கின்றார்கள் என்றால் உலகத்தில் யார் இப்படி நல்ல குணத்தோடு நடந்திருக்க முடியும் நபிகள் நாயகம் செல்லம்மாலி சரமன் அவர்கள் யார் தனக்கு உபகாரம் செய்தாலும் கூட அவர்களுக்கு பேர் உபகாரம் செய்வார்கள் ஒரு போர்க்களத்தில் சொல்லா போறாங்க போனா தண்ணி இல்லை சாபங்களுக்கு கடுமையா தண்ணி தாமும் ஆயிடுச்சு அழிவுலாம் அடைக்கிறேன் வாப்பா அப்படிங்கிறாங்க போய் தண்ணி இருக்கிறான்னு போய் தேடிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க நபிகள் நாயகம் செல்லம்மாலி சொன்ன உடனே அழிவுலாம் இன்னொரு சாப்பி போறாங்க போனா ஒரு பெத்தா தண்ணி பானையோட நின்றுக்கிடுச்சு ஒரு பெத்தா தண்ணி பானையோடு நிக்குது அங்கதான் அப்ப பானை வரமாச்ச அந்த பெத்தாட கேக்குறாங்க பெத்தா இந்த தண்ணி மேல நீங்க எங்க இருந்து வரீங்க நேரத்து இவ்வளவு தூரத்துக்கு அந்த தண்ணி எடுக்க போன இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு வந்துருக்கேன் உடனே ரசூலுல்லாஹி அந்த பெத்தா அழைச்சிட்டு வந்துட்டாங்க வாங்க அப்படின்னு எழுதிட்டாங்க நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைஹி இடத்துல ஹஸரத் அலியும் இன்னொரு சாமி எழுதிச்சு அழைச்சிட்டு வந்துட்டாங்க வந்த உடனே அந்த பெத்தாட கேட்டாங்க அம்மா உன் தண்ணி குறையாது அந்த கொஞ்சம் தண்ணி தரலாமான்னு கேட்டாங்க அந்த பெத்தாட காக்குறாங்க ரசூலுல்லா ஏ பெத்தா நீ கொஞ்சம் தண்ணி தாரியா அப்படின்னு காக்குறாங்க அப்படி கேட்ட உடனே அந்த அம்மா சொல்லி பெத்தாரு தண்ணி குறையாதுன்னு சொல்லாரு சரி தண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பொற்கரங்களை உள்ளே வைக்கின்றார்கள் உள்ளே வைத்தால் எல்லா சாபிகளும் குடிக்கின்றார்கள் சில சாபாக்களுக்கு குளிப்பு கடமையாயிட்டு அதுல குளிக்கிறாங்க குளித்ததற்கு பின்னால் ஒட்டகங்கள் எல்லாம் குளிக்குகின்றது குடித்து முடித்ததற்கு பின்னால அந்த தண்ணி கொஞ்சம் கூட குறையல அந்த தண்ணி கொஞ்சம் கூட குறையல அப்படி இருக்குகின்றது ஏன்னு கேட்டால் அது பெருமானாருடைய கரங்களிலிருந்து வந்த தண்ணீர் பெருமானாருடைய கரங்களிலிருந்து வந்த தண்ணீர் அது இது புகாரி செடிப்பிலையும் முஸ்லிம் செடிப்பிலையும் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி அப்ப அந்த பெத்தாக என்ன செஞ்சாங்க என்ன பாருமா ஒரு தண்ணி இன்னமா அப்படின்னு தந்துட்டாங்க கொடுத்துட்டு நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர்களை பார்த்து சொன்னார்கள் தோழர்களே நமக்கு அந்த அம்மா தண்ணி தந்திருக்கு அந்த பெத்தா தண்ணி தந்திருக்கு உங்ககிட்ட ஏதாவது பால் கட்டி ஏதாவது இருந்தா கொடுங்க தேர்ச்சி மலை இருந்தா அந்த குழம்புலைக்கு கொடுங்க பண்ணாங்க குடிச்சு அள்ளி கொடுத்தார்கள் அந்த அம்மா பார்த்தாங்க என்னடா நம்ம தண்ணீர் நம்ம கொடுத்த தண்ணீரும் குறையில இவ்வளவு பால் கட்டியும் வந்திருக்குது இவ்வளவு தேர்ச்சி மலமும் வந்திருக்குது நபிகள் நாயகம் செல்லல்லாஹு காலங்கள் கடந்து போகின்றது ஒவ்வொரு நாளாக பிடிக்கப்பட்டு வருகின்றது ஒவ்வொரு நாளாக இஸ்லாமாக அணுகு கொண்டிருக்கின்றது அந்த ஊரிலையும் போர் தொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது எந்த பெத்தா தண்ணி குடிச்சோ அந்த பெத்தா ஊர்லையும் எழுதிய போர் செய்வதற்கு இப்ப அந்த போர் செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் நிலவுகின்றது நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அந்த பெத்தா இருக்க ஊர்ல போர் செய்வனா காரணம் எழுதிமா ஒரு நேரத்தில் இருந்து தண்ணீர் கொடுத்திருக்கின்றார்கள் இந்த செய்தி சொன்ன செய்தி அந்த பெத்தாவுக்கு தெரிஞ்ச உடனே நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அந்த கிராமத்தையே ஒட்டு மொத்தமாக அழைச்சிட்டு வந்து இஸ்லாத்துக்கு ஏற்றார்கள் அப்படியானால் பெருமானாருடைய குணங்கள் எப்படி இஸ்லாம் பரவியது என்பது நல்ல குணத்தால் தான் பரவியிருக்கின்றது ஒரு காலகட்டத்துல பாய்மாரா நல்லா அழுதுமா இப்பமா பாய்மாரம் வேணாம் ஒரு காலகட்டத்தில் நல்ல பேர் வாங்கினாங்க பாய்மார் கடையா அருமையான கடை உண்மையை சொல்லுவாங்க பொய் சொல்ல மாட்டாங்க இன்னைக்கு பாய்மார் கடையா இல்லப்போ இவங்கள மாதிரி ஆளு வேற யார் அது நம்ம ஊர்ல இல்ல வெளியூர்ல சொல்லுவாங்க அப்படி வெளியூர்ல இருக்கவங்க பாய்மார் கடையா மொத்தமான கடை இந்த பெயர்களை இன்னைக்கு யார் பெற்றுக்கொண்டால் நாடார்கள் பெற்றுக்கொண்டார்கள் உண்மைதானே இன்னைக்கு அந்த பேர் அப்படி அவங்க பெற்றுக்கிட்டாங்க ஆனால் இஸ்லாமியுடைய பேர் என்பது நல்ல குணங்கள் நம்மளிடத்தில் சென்று விட்டது சகோதரிகளே ஆனால் சாபாக்களிடத்தில் இருந்தது அல்லாஹ் அதைத்தான் சொல்வான் என்னுடைய தோழர்களிடத்தில் இருந்தது முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹூ ஷிட்டாவு அல் குஃபாரி ரஹ்மாவு அவர்களிடத்தில் இருந்த குணம் என்ன தெரியுமா சாபாக்களுக்கு மத்தியில் இரக்கத்தன்மையோடு நடந்தார்கள் அல்லாஹ் அப்படி நம்மளை வாக்கியங்கள் உரிமாக நல்ல குணங்களோடு வாழக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் சந்தர்ப்பமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.